हाई एवरी वन वेलकम माय चैनल स्पोकन हिंदी क्लास के रेडी आईटिंगला इप्पन नम्म स्पोकन हिंदी क्लास कंटिन्यू पन्न पोरोम ओकेवा स्टार्ट पन्नलामा इप्पन नम्म टुडे क्लास पातिंगना यूजुअल वर्ड्स नम्म इरुक्कक्कूडियदु नम्म पार्क्क पोरोम सो फर्स्ट वन पारुंग वी ऑल अप्पडीना नांगल एल्लोरुम सो इदु यूजुअला तेरियुम वी ऑल अप्पडीना नांगल एल्लोरुम सो हिंदी एप्पडी सोल्रदु हम सबी हम अप्पडीना वी सबी अप्पडीना ऑल वी ऑल अप्पडीना हम सबी அப்படினு சொல்றாங்க தென் நெக்ஸ்ட் பாருங்க மை ஓன் என்னுடையது அதாவது எனக்கு சொந்தமானது என்னுடையது சோ மேரா அப்படினா என்னுடையதுன்னு சொன்னீங்களே மிஸ் அப்படினா மை ஓன் அப்படினாலும் அது எனக்கு சொந்தமானது அப்படினு சொல்றாங்க சோ அப்படி சொல்லும்போது மேரே ஆப்னே அப்படினு சொல்றாங்க என்னுடையது எனக்கு சொந்தமானது மேரே ஆப்னே சோ அதனால தான் என்னுடையது சொல்லலாம் மேரேவும் சொல்லலாம் அப்படினு சொன்னேன் ஓகேவா मेरे आपने देन नेक्स्ट पारेंगे फर्स्ट वन सो हू इज़ द फर्स्ट वन अब नम कोद अंत फर्स्ट वन यार अब पाक बहला बहला अब फर्स्ट दूसरा सेकंड तीसरा थर्ड चौदा फोर्थ पांचवा फिफ्थ सो इतमी नरिया नम्बर सोलटे नंबर्स सो फर्स्ट वन के पारें बहला अब लास्ट वन कड़सी लास्ट वन यार अब क्या அப்ப நாம என்ன சொல்வாங்க ஆக்ரி என்ன சொல்றாங்க ஆக்ரி சோ எண்ட் அப்படினா எண்ட் அதாவது முடிய போகுது அப்படினா அந்த் அப்படினு சொல்வாங்க பட் இதுல என்ன எப்படி கேட்டிருக்காங்க லாஸ்ட் ஒன் அப்படினு கேட்கும்போது நமக்கு என்ன வருது இது ஆக்ரி ஓகே தென் நெக்ஸ்ட் பாருங்க டுகெதர் அப்படினா அனைவரும் ஒன்றாக டுகெதர் அப்படினா எல்லாரும் ஒண்ணா இருக்கறோம் அப்படினு சொல்றாங்க அனைவரும் ஒன்றாக சபி ஏக் சாத் சபி एक साथ सो அனைவரும் ஒன்றாக சபி एक साथ தென் நெக்ஸ்ட் பாருங்க ஃபார் ஆல் எல்லோருக்கும் இங்க நம்ம பார்த்தது என்னது we all நாங்கள் எல்லோரும் இங்க என்ன சொல்றாங்க ஃபார் ஆல் எல்லோரும் அப்படினு சொல்லும்போது எல்லோருக்கும் வேணும் அப்படிங்கறத சொல்வாங்க இல்லையா தென் நெக்ஸ்ட் சப்கே லியே என்ன சொல்றாங்க சப்கே லியே எல்லோருக்கும் சப் அப்படினாலே ஆல் தான் सबके अब केलिए वो एल्म एल अब इक इकम अभी सुल्ला देन नेक्स्ट पारें आश यूशल वलकंपोल इेप वलकंपोल अल्वाया आश यूशल अब एपड़ी पांग हमेशा की दरग इना हमेशा की दरग अब आश यूशल हमेशा की दरग देन नेक्स्ट पारें हव सो एप्डी अब कौ सो ऐसा कईसे सपोज इलेना कईसा है अब कोदी अब को ऐसा कईसे अब कईसे अभी वेडिये नाम यूस पड़ला सरिया नेक्स्ट वन पारें हू इज ही अवर यार अब कू इज ही अवर यार वह कौन है सो इतना नम्बर शी पड़ो वो Who is she? அப்படினா அவள் யார் அப்படினு சொல்வாங்க சோ he she it எல்லாத்துக்குமே வகு வரும் அப்படி நான் சொல்லிறேன் வகு கவுன்கை அப்படினா who is he who is she சோ ரெண்டுக்குமே வகு கவுன்கை அப்படிங்கற வார்த்தை யூஸ் பண்ணிப்போம் who was there யார் அங்க இருந்தார்கள் who was there தார்னா அங்க who was அப்படினா அங்க யார் இருந்தார்கள் சோ பாஸ்ட் டென்ஸ்ல சொல்றோம் Who was there? அப்படினா வஹா கவுன் தா என்ன சொல்றாங்க வஹா கவுன் தா சோ பாஸ்ட் டென்ஸ்ல கேட்டிருக்காங்க தா அப்படிங்கற வேர்ட் லாஸ்ட்ல வரும்போது அது பாஸ்ட் டென்ஸ் ஓகேவா அத தான் இங்க சொல்லிருக்காங்க தென் நெக்ஸ்ட் ஒன் பாருங்க Who are you? யார் நீ அப்படி நம்ம கேப்போம் Who are you? அப்படிን கேக்கும்போது என்ன சொல்றாங்க तुम कौन हो? நீ யாரு அப்படிங்கற விஷயத்தை சொல்றாங்க Come with you என்னுடன் வா Come with you அப்படினு சொல்லும்போது என்னுடன் வா அதுக்கு எப்படி சொல்றது மேரே சாத் ஆவோ என்னுடன் வா மேரே சாத் ஆவோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க திரும்ப we all ஹம் சபி மை ஓன் மேரா அப்னே ஃபர்ஸ்ட் ஒன் பஹலா லாஸ்ட் ஒன் ஆக்ரி டுகெதர் சபி ஏ சாத் ஃபார் ஆல் सबके लिए सब अब ऑल फॉर ऑल सबके लिए
As usual, வழக்கம்போல் ஹமேஷாக்கி தரக் How so? ஐசா கைசே ஆர் கைசே எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம் ஹூ இஷ் ஹீ அவர் யார் வஹு கவுன் ஹை ஹூ வாஸ் தேர் வஹா கவுன் தா ஓகே ஹூ ஆர் யூ தும் கவுன் ஹோ ஹூ ஆர் யூ தும் கவுன் ஹோ கம் வித் யூ மேரே சாத் ஆவோ ஸோ இந்த இடத்துல ஹீ யூஸ் பண்ணும்போது ஷீ யூஸ் பண்ணாலும் இங்கே வஹு அப்படிங்கிறது வரும்னு சொன்னேன் இல்லையா ஹூ ஆர் யூ அப்படின்னு கேட்கும்போது தும் கவுன் ஹோ அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது யூஸ்வலாக நம்ம யூஸ்வல் வேர்ட்ஸு நம்ம ஜென்ரலாக குட்டி குட்டியாக நம்ம இந்த வார்த்தைகளை நம்ம சேர்த்து பேசும்போது நமக்கு ஸ்போக்கன் வந்து ப்ரொனன்சியேஷன் கொஞ்சம் கரெக்டாக வரும் ஸோ இதை ஃபாலோ பண்ணிக்குவோங்க ஓகேவா ஓகே இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம் ஓகேவா ஹூ இஸ் திஸ் அப்படின்னு கேட்குறாங்க ஹூ ஆர் யூ அப்படின்னு கேட்டோம் தும் கவுன் ஹோ ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஹூஸ் திஸ் யார் இது அப்படின்னு கேட்குறாங்க யாராவது நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது யார் இதுன்னு கேட்போம் இல்லையா அது மாதிரி யார் இது யஹு கவுன் ஹை யார் இது அப்படின்னு கேட்குறாங்க இல்லை அப்படின்னா யஹு அப்படின்றது இவன் இவள் இது அப்போ நம்ம சொல்லும் போது என்ன வரும் ஹூ இஸ் ஹீ ஹூ இஷ் ஹீ ஷீ இட் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுறோம் ஹூ இஸ் திஸ் அப்படின்னா யார் இது யஹு கவுன் ஹை ஓகேவா தென் நெக்ஸ்ட் பாருங்கள் வென் டு கம் எப்பொழுது வரலாம் வென் அப்படின்னா எப்பொழுது அப்படின்னு ஒரு டைமிங் ஃபிக்ஸ் பண்ணி கேட்குறோம் அப்போ சொல்லும் போது கப் ஆனாகை கப் அப்படின்னா வென் கப் ஆனாகை அப்படின்னு சொல்கிறாங்க எப்பொழுது வரலாம் வென் டு கம் ஹவு ஆஃபன் எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க ஹவு ஆஃபன் எவ்வளவு கித்தினி பார் அப்படின்னு சொல்கிறாங்க கித்தினி பார் தென் நெக்ஸ்ட்டு ஹவு ஃபார் எவ்வளவு தூரம் ஹவு ஃபார் எவ்வளவு தூரம் அதுக்கு எப்படி நம்ம ஹிந்தியில் கித்தினி தூர் அப்படின்னா எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னு சொல்கிறது கேட்குறாங்க கித்தினி தூர் ஓகேவா தென் நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் ஹவு வாட்ஸ்அப் அப்படின்னு கேட்குறாங்க ஹவு ஓல்டு அப்படின்னு கேட்கும்போது ஹவு ஓல்டு அப்படின்னா ஏஜை தான் நம்ம மெயினாக சொல்லுவாங்க எத்தனை வயது ஹவு ஓல்டு அப்படின்னு சொல்லும்போது கித்தினே புராணா ஸோ இதில் புராணா அப்படிங்கிறத விட ஓல்டுக்கு நம்ம என்ன சொல்லுவோம் பழசு அப்படிங்கிறது தான் ஓல்டு ஸோ இதில் ஏஜையும் நம்ம மென்ஷன் பண்ணுறோம் இல்லையா எத்தனை வயது அப்போ வயதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா சால் என்ன வரும் சால் அப்படிங்கிறதும் ஏஜை குறிப்பிட்டு சொல்கிறது தான் ஹவு ஓல்டு எத்தனை வயது கித்னா புராணா கித்னா சால் ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் வாட்ஸ்அப் என்ன நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க வாட்ஸ்அப் என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது கியா ஹோ ரகாகை என்ன நடக்குது என்ன போயிட்டுருக்கு அப்படின்னு கேட்குறோம் இல்லையா கியா ஹோ ரகாகை என்ன சொல்கிறாங்க வாட்ஸ்அப் வாட் நெக்ஸ்ட் வாட்ஸ்அப் அப்படின்னு கேட்கும்போது என்ன நடக்குது என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது கியா ஹோ ரகாகை ஓகேவா ஹவு மெனி எத்தனை கித்தினே ஹவு மெனி எத்தனை கித்தினே ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் சாக்லேட்ஸ் இருக்கலாம் ஃபுட்டு இருக்கலாம் ஏதாவது ஒரு மெனு ஆர்டர் பண்ணியிருப்போம் ஸோ ஹவு மெனி ஃபுட் அப்படின்னு கேட்கும்போது நம்ம எத்தனை அப்படின்னு சொல்லுவோம் அப்போ கித்தினே அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணுறோம் ஹவு டு கோ எப்படி செல்வது ஹவு டு கோ அப்படின்னு சொல்லும்போது கைசே ஜானாகை கைசே ஜானாகை கைசே அப்படின்னாலே ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஹவு அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம் ஜானானா கோ ஸோ கைசே ஜானாகை ஹவு டு கோ எப்படி செல்வது அப்படிங்கிறத சொல்கிறாங்க வேர் டு ஷீட் எங்கே உட்கார வேண்டும் வேர் டு ஷீட் நான் எங்கே உட்காரணும் அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா அதான் கஹா பைட்னாகை கஹா அப்படின்னாலே வேர் ஓகேவா வேர் அப்படின்னா கஹா கஹா பைட்னா ஹை எங்கே உட்காரணும் யஹாம் பைட்னாகை இங்கே உட்காரணும் அப்போ யஹா அப்படின்னா தேர் வஹாம் பைட்னாகை அப்படின்னா எங்கே அப்படின்னு கேட்டாங்க இல்லையா வஹா அப்படின்னா அங்கே உட்காரணும் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா தென் நெக்ஸ்ட் என்னென்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு பொருளை சொல்கிறாங்க குருசி பர் பைட்னா அப்படின்னா சேரில் உட்காருங்க பைட்டக் பர் பைட்னா அப்படின்னா ஷோஃபாவில் உட்காருங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க தென் நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் வேர் டு லீவ் எங்கு வாழ வேண்டும் அதாவது நம்ம எங்கே இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க யஹா கர்ணிக்கிலேயே எங்கே இருக்கணும் எங்கே நாங்கள் இருந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது யஹா கர்ணிக்கிலேயே அப்படின்னு சொல்கிறாங்க தென் கோ டு பாருங்கள் ஹூம் டு சென்ட் யாருக்கு அனுப்புவது ஸோ ஏதாவது ஒரு லெட்டர் நம்ம டைப் பண்ணியிருக்கலாம் ஏதாவது ஒரு மெசேஜ் சொல்லணும் ஸோ இதை யாருக்கு சென்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது ஹூம் டு சென்ட் எங்கே யாருக்கு அனுப்புவது கிசே பேஜே அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த இடத்துல பேஜ் அப்படின்னா சென்ட் பண்ணுறது பேஜ் அப்படின்னா சென்ட் இதே இதை கரித்னே அப்படின்னா வாங்கிறது
பேச்னா அப்படிங்கிற வேர்டு இருக்கும், அது எப்படின்னா விற்கிறது, அதாவது சேல் பண்ணுறது. ஸோ இதோட ப்ரனன்சேஷன் நம்ம சொல்லும் போது ஒவ்வொன்றுக்கும் டிஃப்ரென்ஸ் ஆகும். ஸோ பா தா மெத்தட் வந்து த த த அப்படி சொல்லும் போது வேரியேஷன் வரும், சரியா? ஹவு டு ஸ்டார்ட், எப்படி தொடங்குவது? ஹவு டு ஸ்டார்ட், எனக்கு எப்படி பண்ணுறதுனே தெரியல, எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்பாங்க இல்லையா அவங்களுக்கு. பாருங்கள், ஷுரு கைசா கரே, ஷுரு கைசா கரே, ஷுரு கைசே கரே. ஸோ கைசே கைசா ரெண்டுமே ஹவு அப்படிங்கிற வேர்டை தான் மென்ஷன் பண்ணுறாங்க. அகைன் ஒன் டைம் ரீட் பண்ணுறேன் பாருங்கள். ஹூஸ் திஸ் யஹு கவுன் ஹை, என்ன சொல்கிறாங்க? ஹூஸ் திஸ் யஹு கவுன் ஹை. வென் டு கம் கப் ஆனா ஹை. ஹவு ஆஃபன் கித்தினி பார். ஹவு ஃபேர் கித்தினி தூர். ஹவு ஓல்டு கித்தினி புராணா கித்தினி சால். மேக்ஸிமம் இந்த ஓல்டுங்கிறதுக்கு ஏஜ் தான் குறிப்பிட சொல்லுவாங்க, ஸோ சால் அப்படின்னு தான் வரும். வாட்ஸ் ஆப் என்ன விஷயம், கியாகோ ரகாகை. ஹவு மெனி கித்தினே. ஹவு டு கோ கைசே ஜானாகை, எப்படி போடுறது? ஸோ டூ வீலரில் போகிறோமா, நடந்து போகிறோமா, பஸ்ஸில் போகிறோமான்றது வரும் இல்லையா, அதுதான். ஹவு டு கோ கைசே ஜானாகை. வேர் டு சிட், நான் எங்கே உட்காரணும், வேர் டு சிட். கஹா பைட்னாகை. வேர் டு லிவ், எங்கு வாழ வேண்டும், யஹா கர்ணே கே லியே. ஓகே, ஹூம் டு சென்ட், யாருக்கு அனுப்புவது, கிசே பேச்சே. ஹவு டு ஸ்டார்ட், ஷுரு கைசா கரே. ஸோ இந்த விஷயத்தில் யூஸ் பண்ணும்போது கித்துனா கித்தினே கித்தினி அப்படின்னாலே ஹவு மச், ஹவு மெனி, ஹவு லாங் அப்படிங்கிற விஷயத்த மென்ஷன் பண்ணுறாங்க. கியா அப்படின்னாலே வாட்டுங்கிற ஒரு மீனிங் தான் வரும். கைசா அப்படின்னா கைசா கைசே கைசே, இப்படி எது சொன்னாலும் ஹவு எப்படி அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் கப் அப்படின்னாலே டைமிங் குறிப்பிட்டு எப்பொழுது வென் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே நம்ம யூஷுவல் ஜென்ரல் டாபிக்ஸ் தான் நாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், சரியா?